ஹாய், வெல்கம் டு ஜாப்ஸ் வித் தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கோஆப்ரேட் பேங்க்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு ரிக்ரூட் பண்ண போகிறாங்க, அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதை தான் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கோஆப்ரேட் பேங்க்லேருந்து 1089 அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மந்த் கூட இது மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுக்கு அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்களுக்கு இது நல்ல சான்ஸ். ஸோ இதுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது இந்த 1089 போஸ்டிங் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டிஸ்ட்ரிக் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கடலூரில் வந்து 64 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேனியில் வந்து 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது தர்மபுரியில் வந்து 119 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சிவகங்கையில் வந்து 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திண்டுக்கல்ல 111 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து காஞ்சிபுரம்ல 246 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து திருப்பூரில் 97 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரம்பலூரில் 28 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அரியலூரில் 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம்ல 166 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரியில் 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வந்து மதுரையில் 136 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் டிகிரி கூட சேர்ந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கோஆப்ரேட் பேங்க் வந்து கொடுக்குற கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அதாவது என்னென்ன ட்ரைனிங் கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும், அல்லது ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே முடிச்சிருக்கணும். இது ரெண்டு முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் இது ரெண்டு முடிக்கல ஆனால் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுவும் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுணர்வு நிறுவனத்தில் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிகாம் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கணும், அல்லது எம்காம் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கணும், அல்லது எம்ஏ கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவில் எந்த ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ கோஆப்ரேட்டிவ் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து எம்காம் கோஆப்ரேட்டிவ் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30 இயர்ஸையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அப்புறம் விடோ கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களுக்கு ஏஜ் லிமிட்னு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அதர்ஸில் இருக்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் வந்து 14,000 இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து 47,500 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் வந்து அலவன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அடுத்து இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் பற்றின சிலபஸ் வந்து நான் டீட்டெயிலாக இன்னும் ரெடியில் போடுறேன். ஸோ அடுத்து வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், விடோ கேண்டிடேட்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்லைனில் பண்ணலாம், இன்னொன்று ஆஃப்லைனில் பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் செலான் கொடுப்பாங்க. அந்த செலான் யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க்கில் பே பண்ணிக்கணும். ஸோ இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது எப்படி பண்ணுறதுனா, அவங்க தனியாக ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து டியூ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அதுக்குள்ள காலம்லாம் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அப்புறம் வந்து இந்த டியூ ஐடி வந்து யார்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரே மாதிரி டியூ ஐடி ரெண்டு மூணு அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டியூ ஐடி வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடன்ஸில் வச்சுக்கணும். ஸோ வேறு யார் எல்லாம் பேமெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதே மாதிரி ரெக்யூர்மெண்ட் வந்து 19/8/2019 வந்துச்சு. அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, 12/9/2019. இதில் அப்ளை பண்ணி பேமெண்ட் பண்ணவங்க இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் தான் பண்ண வேணாம், மற்றபடி வந்து நீங்கள் நார்மலாக வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அது கேட்குற டியூ ஐடியை வந்து நீங்கள் அப்போ அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு டியூ ஐடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டியூ ஐடியை இதில் கொடுத்துடணும். இது வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான், இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வேக்கன்சி எல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதும் டிஸ்ட்ரிக் வைஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து தனித்தனியாக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் பிடிப்பட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த வெப்சைட் ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கடலூர் கோஆப்ரேட் பேங்க்ல கொடுத்துருக்கூடிய வெப்சைட் என்ன அப்படின்னா, www.cudrb.in. ஸோ இந்த வெப்சைட்ல போட்டு தான் நீங்கள் கடலூரில் இருக்கிற 64 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தேனி கோஆப்ரேட் பேங்க்ல கொடுத்துருக்கூடிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா,
www.drbtheni.net. ஸோ இதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தர்மபுரிக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா www.drbtharmaburi.net. ஸோ இதில் போயிட்டு தான் தர்மபுரி இருக்க 119 வேகன்சியும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சிவகங்கைக்கு www.drbsvg.net. ஸோ இந்த வெப்சைட்ல போட்டு தான் நீங்கள் சிவகங்கையில் இருக்கிற 37 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் திண்டுக்கல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் என்ன வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா www.drbdindigul.net. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் திண்டுக்கல் இருக்கிற 111 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் என்ன வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா www.kpmdrb.in. இந்த வெப்சைட் போட்டு தான் நீங்கள் காஞ்சிபுரம்ல இருக்க 246 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் திருப்பூரில் இருக்க கோஆப்ரேட் பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.drbtirupur.net. ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் போட்டு தான் நீங்கள் திருப்பூரில் கொடுத்துருக்கக்கூடிய 91 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பலூரில் இருக்க கோஆப்ரேட் பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா www.drbpblr.net. ஸோ இந்த வெப்சைட் போட்டு தான் நீங்கள் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய 28 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அரியலூர் இருக்க கோஆப்ரேட் பேங்க் என்ன வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா www.drbarielur.net. ஸோ இந்த வெப்சைட்ல போட்டு தான் நீங்கள் அரியலூர் இருக்கக்கூடிய 25 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சேலம் கோஆப்ரேட் பேங்க்கு www.slmdrb.in. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் சேலமில் கொடுத்துருக்கக்கூடிய 166 வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கன்னியாகுமரி கோஆப்ரேட் பேங்க்கு என்ன வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா www.kkadrb.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் கன்னியாகுமரியில் கொடுத்துருக்கூடிய 40 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மதுரை கோஆப்ரேட் பேங்க் என்ன வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா drbmadurai.net. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் மதுரையில் இருக்கக்கூடிய 136 வேகன்சி அப்ளை பண்ண முடியும். நான் அந்த வெப்சைட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்ல போனாலே ஜாப் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கடலூர் கோஆப்ரேட் பேங்க்கும் தேனி கோஆப்ரேட் பேங்க் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2020, அதாவது 31/3/2020 ஈவினிங் 5:45 PM நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தருமபுரி கோஆப்ரேட் பேங்க்கு என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2020, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து சிவகங்கை கோஆப்ரேட் பேங்க்கு என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/4/2020, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து வந்து திண்டுக்கல் கோஆப்ரேட் பேங்க் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4/4/2020. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் கோஆப்ரேட் பேங்க், அப்புறம் திருப்பூர் கோஆப்ரேட் பேங்க், அப்புறம் வந்து பெரம்பலூர் கோஆப்ரேட் பேங்க், இந்த மூணு பேங்க் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6/4/2020, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரியலூர் கோஆப்ரேட் பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 9/4/2020, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து வந்து சேலம் கோஆப்ரேட் பேங்க் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13/4/2020, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கன்னியாகுமரிக்கு 15/4/2020 எனக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக மதுரை கோஆப்ரேட் பேங்க் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17/4/2020, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துக்கூடிய வேகன்சி எல்லாமே வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்ல போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த தகவல் உதவலாம். ஸோ அப்புறம் டிகிரி முடித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.